வணக்கம் மாணவர்களே, நம்ம தொடர்ந்து அடுத்த காணொலியில் இருக்கோம். சரி, இந்த காணொலியில் என்ன தலைப்பு பற்றி பேச போறோம்னா, பின்னம் என்ற தலைப்புல தான் பேச போறோம். இந்த பின்னம் என்ற தலைப்புல சேர்த்தல் அப்படின்ற கணக்கை நம்ம செய்ய போறோம். சரி, இந்த சேர்த்தல் நிறைய வகை கணக்குகள் இருக்கு, சரிங்களா? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா முழு எண்ணோட தகு பின்னத்தை சேர்க்கிறோம், தகு பின்னத்தோட கலப்பு பின்னத்தை சேர்க்கிறோம். சில சமயங்கள் பகுதிகள் சமமா இருக்கும், பகுதிகள் சமம் இல்லாமல் இருக்கும். சில நேரங்கள் சுருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா எல்லாமே சேர்த்தல் தான். ஆனா ஒவ்வொரு கணக்கமும் ஒவ்வொரு விதமா இருக்கிறதுனால மாணவர்களுடைய புரிதல் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு மாற்றங்களை காட்டுது அப்படின்றதுனால நீங்க அந்த புரிதல் இருந்து விடுபட்டுறீங்க. அதனால கணக்கை செய்வதற்கு கஷ்டப்படுறீங்க. சரி, இப்போ என்ன செய்யணும்? ஆசிரியர் உங்களுக்கு பகுதி பகுதியை அந்த கணக்கை காட்டிட்டு இருக்கேன். சரி, இன்றைக்கு வந்து என்ன பாக்கிறோம்னா, அதாவது வந்து பகுதி பார்த்தீங்கன்னா கீழே சமமாக இருக்கிறது, அங்கேயும் பகுதி சமமாக இருக்கு. சரி, பார்ப்போம் இந்த ரெண்டு கணக்குல என்ன வித்தியாசம் அப்படின்றத உங்களால பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். இந்த கணக்குல வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களால அந்த கணக்கை செய்ய முடியும்னு அர்த்தம். சரி, உதாரணத்துக்கு பகுதி சமமா இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், பகுதி சமமாக்க வேண்டிய அவசியமே இல்லை, சரிங்களா? மூன்று கூட்டல் அந்த இரண்டை எழுதி ஒரே எட்டை கீழே போட்டுக்கலாம். இப்படி நீங்க செய்யலாம், அல்லது நேராக கூட நீங்க சொல்லலாம். சரி, மூன்று கூட்டல் இரண்டு ஐந்து, கீழே அந்த எட்டே வரும். இப்படி நீங்க செய்யலாம், சரிங்களா? இன்னொரு வழிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா, மூன்று கூட்டல் இரண்டு ஐந்து, இந்த எட்டு அப்படி போட்டுருவீங்க, ஒரே வழிமுறை முடிச்சிருவீங்க. ஆசிரியர் நீங்க வழிமுறையை வரிசையா வரத்துக்காக அதை செய்து காட்டுறேன். எட்டில் ஐந்துன்னு விட வந்துருச்சு, எட்டில் ஐந்து. சரி, இந்த எட்டில் ஐந்த சுருக்க முடியுமான்னு பாருங்க, சரிங்களா? சுருக்க முடியுமா? எட்டும் ஐந்தும் ஒரே வாய்ப்பாடுல இருக்கான்னு முதல் உறுதி செய்து கொள்ளுங்க. ஒரே வாய்ப்பாடுல இருந்துச்சுன்னா சுருக்க முடியும்னு அர்த்தம். எட்டும் ஐந்தும் எந்த வாய்ப்பாட்டையும் ஒன்றாவே வராது, அப்ப சுருக்க முடியாது அப்படின்ற ஒரு நிர்ணயத்துக்கு வந்துருங்க, ஒரு முடிவுக்கு வாங்க. பல பேர்கிட்ட கேளுங்க, சுருக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டு பாருங்க. ஏன் அப்படின்ற காரணம் அவங்க விளக்குவாங்க. அந்த பேசும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கணிதத்துல கிடைக்கும். சரி, இந்த ஒன்றாவது கணக்கு செய்துட்டோம். சரி, அடுத்தது பாருங்க, இப்ப என்ன செய்யணும்? அதே கணக்கு தான், பகுதி சமமாக இருக்கிறது, அதனால மூன்று கூட்டல் ஒன்று நான்கு, எட்டு அப்படின்னு கிடைச்சிருச்சு. சமமா இருக்கிறதுனால எட்டு அப்படி எழுதிக்கிட்டோம். கீழே பகுதி எட்டு சமமாக ஒரு எட்டு தான் இருந்தது, கூட்டிடாதீங்க தயவு செய்து. முதல்ல இருந்து கணக்குல ஆசிரியர் முதல் பகுதியிலேயே சொல்லிட்டு இருக்கிறேன், கீழே பகுதியே கூட்டக்கூடாது, மேல தொகுதியை மட்டும் தான் கூட்டணும். சரி, இப்போ இதை சுருக்கலாம். என்ன காரணம்? ஒரே வாய்ப்பாட்டுல இருக்கு, நான்கும் எட்டும் ஒரே வாய்ப்பாடுல இருக்கு. ஒரு நாள் நாலு, ஈர் நாள் எட்டு. இங்க வெட்டு நம்பிங்களா? இதுதான் விடையா அங்க வரப்போகுது, இரண்டில் ஒன்று ரெண்டு. சரியா மாணவர்களே? சரி, இது போன்ற கணக்குகளை நிறைய தயவுசெய்து செய்து பாருங்க, நிறைய பயிற்சிகள் செய்யுங்க. புரியலன்னா உங்க ஆசிரியர்கிட்ட கேளுங்க, சரிங்களா? சரியா மாணவர்களே, நன்றி, வணக்கம்.